வணக்கம். இது நம்ம இயற்கை யுகம். நாம் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். இது நம்ம கிராமப்புறங்கள்லேயோ இல்லை வயல்வெளிகளிலோ ஓரங்கள்லேயோ இல்லை கால்வாய் ஓரங்கள்லேயோ அதிகமாக வளர்ந்துருக்கிற நொச்சி இலை தான். இந்த நொச்சி வந்து பார்த்திங்கன்னா முழு தாவரமும் கைப்பு துவர்ப்பு இல்லை கார சுவை கொண்டது. இது வெப்பத்தன்மையுடையது, உடல் அசதியை வந்து தணிக்கும், சிறுநீரை பெருக்கும், காய்ச்சலை போக்கும், ஜலதோஷத்தை கட்டுப்படுத்தும், மாதவிலக்கை தூண்டும், வயிற்றுப்புழுக்களை கொள்ளும். இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு அற்புத குணம் கொண்டது தான் இந்த நொச்சி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா. நமக்கு ஈஸியாக வந்து எங்கே பார்த்தாலுமே இந்த ஆற்று ஓரங்கள்லேயோ இல்லை வயல்வெளிகள்லேயோ நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இது ஒரு ஒரு 10-20 அடி வளரக்கூடிய ஒரு மர வகையை சார்ந்தது தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த நொச்சி இலைகளை எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, ஒரு சளி இருமல் இருக்கும் போது நம்ம ஆவி பிடிக்கல் இல்லை கட்டி இந்த வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். இரவு நேரங்களில் அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தூங்குறதுனால இந்த சளி தொல்லையினால் நம்ம தூங்காமல் இருக்கிறது வந்து குறையும், ஒரு நல்ல ஒரு நிவாரணம் வந்து கொடுக்கும் இது சளியில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் நொச்சி இலையில் வந்து தலையணையாக வந்து செஞ்சு உபயோகிக்க நம்மளுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, பீனிசம் ஆகிய வந்து குணமாகும். இந்த நொச்சியில் பார்த்திங்கன்னா கருநொச்சி, நீல நொச்சி என இரண்டு வகையாக வந்து உண்டு. நொச்சி தாவரத்தை போன்று இருந்தாலும் இலைகள் மற்றும் தண்டுகள் நீல நிறமானவை. மேலும் நொச்சின் மருத்துவ பயன்கள் இது அனைத்துக்குமே பொருந்தும். நீங்கள் எந்த நொச்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் கீழ்வாதம், முகவாதம் போன்ற கடுமையான வாத நோய்களும் மண்டை குடைச்சல் முதலியவற்றுக்கு செய்யப்படும். மருந்துகளில் வந்து கரிநொச்சி சிறப்பாக வந்து சேர்க்கப்படுகிறது. கால் வீக்கம் இருக்கிறவங்க கருநொச்சி இலைகளை அரைத்து பற்று போடும் பழக்கம் வந்து கிராமப்புறங்களில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் கருநொச்சி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எந்த நொச்சி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நொச்சி இலையை வந்து அரைத்து நீங்கள் வந்து எங்கே வீக்கம் இருக்குதோ, எங்கே வலி இருக்குதோ, மூட்டு வலி இருக்கிற இடங்கள்லையோ அந்த மாதிரி வலி இருக்கிற இடங்களில் நீங்கள் 10 போட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வீக்கமும் அந்த வலியும் வந்து உங்களுக்கு நல்ல குணமாகிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு தேக்கரண்டி நொச்சி இலை சாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் மிளகுத்தூள் சிறிதளவு நெய் சேர்த்து காலை மாலை வேலைகளை வந்து சாப்பிட்டு வந்தாங்களாம் நம்மளோட மூட்டு வலி, இடுப்பு வலி மற்றும் வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து சரியாயிடும். என்னுடைய நொச்சி வேர் கஷாயம் அப்படி சொல்லக்கூடிய அந்த நொச்சி வேர் கஷாயத்தை பார்த்திங்கன்னா 30 மில்லி அளவு எடுத்து குடித்து வந்தாங்கன்னா வயிற்றில் உள்ள புழுக்களெல்லாம் வந்து அழியும். அதே போல் உங்களுக்கு நொச்சி இலை, எட்டி இலை மற்றும் இந்த தைலம் இலை சொல்லக்கூடியது மற்றும் தும்பை இலை இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடல் வலி, தலைபாரம், மூக்கள் வந்து சளி ஒழுகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து சரியாகும். இந்த மாதிரி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய அந்த நொச்சி இலையை வந்து நாம் வந்து பயன்படுத்தி பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.